இது என்னோட ஹோம் மீன்ஸ் என்னோட வீடு. இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நிறையா ஷூட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு தனி பேர் இருக்குது, அதுதான் எங்களோட அடையாளம். இந்த வீட்டுக்கு நாங்கள் பேர் சுரங்க வீடுன்னு வச்சுருக்கோம். முட்டை சவறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முட்டை சவறு எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோமோ. ஸோ சரி, ஹோம் தெரு வீடு தான் போடுறேன். இது என்னோட ஹோம் மீன்ஸ் என்னோட வீடு. இப்போ இந்த வீடு வந்து காரக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நிறையா ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் மூவி நம்ம சொன்னோம்னா தூங்கானகரம் படம், அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டில் தான் எடுத்திருக்காங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. விமலோட வீடாக வரும். ஆக்சுவலி இந்த வீட்டோட ஜஸ்ட் நான் வீட்டை வந்து உங்களுக்கு இன்டீரியர் மட்டும் காட்டுறது ஆசைப்பட்டேன். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தோம்னு தான் தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கு. என் தம்பியோட காது குத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதோட விருந்தெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட யூசேஜ் என்ன அப்படின்றது தெரியும். அண்டு இந்த வீட்டுக்கு ஒரு தனி பேர் இருக்குது, அதுதான் எங்களோட அடையாளம். இந்த வீட்டுக்கு நாங்கள் பேர் சுரங்க வீடுன்னு வச்சுருக்கோம். சுரங்கம் வீடு அப்படின்னும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அண்டர் கிரவுண்டில் ரூம்ஸ் இருக்குது. அண்ட் பேசிக்காக வீட்டில் பார்த்தீங்கன்னா மச்சு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து மச்செல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் சுரங்கம்னா இதோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் இந்த வீட்டுக்கு பேர் சுரங்க வீடு. ஸோ இந்த வீட்டோட ஃபவுண்டர் யார், ஸோ இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி எல்லாத்தையும் நம்ம இங்கே தெரிஞ்சு பார்ப்போம். இப்போ வெளியில் இங்கே ஒரு ரிமேஷ் நடந்துருச்சு. ஸோ அதனால் அந்த நாய்ஸ் கொஞ்சம் கேட்போம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு மற்ற விஷயங்களை வந்து கேதர் பண்ணுவோம். இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி வந்து எங்கள் சித்தப்பாலாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் இருந்து ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் நீளம் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ என்ட்ரன்ஸ், ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி தான் நாங்கள் உள்ளே போவோம். அண்ட் இது ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் எங்களுக்கு பின்னாடி கிச்சன் மற்ற எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். லெட்ஸ் வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி விசேஷம் தான், அதனால் அதான் கேட்கும் லாக எம்பிக்கு. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை, யார் போகலாம் யார் வரலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இவாட அந்த பக்கம் இவன் வந்து என் தனிச்சுமையன் பேர் தினேஷ் குட்டான். தினேஷ் குட்டான் தானே? சரி, இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். அதான் ஓகே. இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக மோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் மோப். இது வந்து மோப்பு, ஏன்னா வெளியில் திண்ணை இதெல்லாம் வச்சு. அண்ட் எத்தனை தூண் வச்சுருக்காங்க பாருங்க, பில்லர் ஆல்மோஸ்ட்டு 2, 4, 6 கிட்டத்தட்ட 12 பில்லர் இங்கே இருக்குது. அண்டு இதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். இதில் இருக்க அந்த ஸ்டெரஸ்லாம் பார்த்தீங்கன்னா காரக்குடி அவங்க செட்டியார் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி வீடு வந்து கம்ப்ளீட் தேக்கில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் தேக்கு. அண்ட் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி எனக்கே தெரில, ஏன்னா என் தாத்தாலாம் போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க, அதனால் எனக்கு தெரியல. பட் நியர்லி 90 இயர்ஸ் க்ராஸ் ஆகிருக்கு இந்த வீடு, அது மட்டும் என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அண்டு இங்கே ஒரு ரூம், சின்ன ரூம். இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து மோப் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சில விளக்கங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இந்த ரூமில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு இந்த ரூம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் மாடிக்கு போகிறதுக்கான வழி. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் மாடிக்கு போகணும். ஸோ மாடியில் அவங்களை காட்டுறேன். ஸோ எங்கள் ஐயா படுத்துருக்காரு, எங்கள் மாமா இருக்கிறாங்க, ஸோ எல்லாம் இருக்கிறாங்க. அண்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். இதுதான் என்ட்ரன்ஸ் டோர். இந்த என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீக்வுட். அண்டு இங்கே இந்த பில்டிங்கோட ஒவ்வொரு வால் சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குறைஞ்சது 1 அடி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 அடி ஃபுல்லாக டீக்வுட். அண்டு இதில் கூட நாங்கள் வந்து வார்னிஷ்லாம் பண்ணி கொண்டு பெயிண்ட்ஸ்லாம் பண்ணனால உங்களுக்கு இந்த கலர் இருக்குது. ஒரிஜினல் தேக்கு உங்களுக்கு பார்க்கணுன்னா இங்கே மேலே
இதுதான் வந்து ஒரிஜினல் தேக்கு. இன்னும் அப்படியே உள்ள அப்படியே இருக்கு. இந்த இதுல வந்து இந்த ஆர்ட் ஒர்க் இருக்கு பாருங்க, இது அப்படியே உள்ள இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரியல் டீ குட். கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் ஆச்சு, பட் ஸ்டில் அப்படியே இருக்கு. அண்ட் இந்த சீலிங்ஸ் அண்ட் எப்படி சொல்லலாம், இந்த வா திண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு அடி இருக்குன்னு சொன்னேன். இந்த திண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாரு எவ்வளோ பெருசு. இந்த வீட்டில் என்னால் 100% வந்து பழைய மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு காட்ட முடியாது. ஏன்னா இப்போ வந்து இந்த நிறையா ஜென்ரேஷன் இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட இதில் மொத்தம் 7 ஃபேமிலி நாங்கள் இருக்கிறனால நிறையா பார்ட்டிஷன்ஸ்லாம் இங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாமல் முன்னாடி எப்படி இருந்திருக்குன்றது இப்போ காட்ட முடியாதுனால, பட் ஸ்டில் அது பார்க்கலாம். அண்டு இதுதான் நம்ம வந்து முட்டை சவருன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முட்டை சவரு, அதான் அந்த காலத்தில் முட்டை கடுக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு செவரு போடுறது வந்து இப்போலாம் கிடையாது. ஸோ இதுதான் அந்த மாதிரி செவரு. இது எதுனா அவ்வளோ இன்னமும் பாலிஷாக நைஸாக அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி இன் காரைக்குடி டைப் ஆஃப் செட்டிநாடு ஹவுஸ். இப்போ இந்த மாதிரி செவரு வந்து இப்போ யாரும் போடுறாங்களா எனக்கு தெரியல. அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நான் இப்போ கேள்விப்பட்டது என்னென்னா, எங்கள் ஐயா மூலம்லாம் கேள்விப்பட்டது என்னென்னா, நண்டி வண்டியாக முட்டையை கொண்டு வந்து வீடு கட்டியிருக்காங்க. அப்படி தானே ஆ, இவருக்கு வந்து இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஐயா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த வீட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிருக்கு இந்த வீடை கட்டி. 75 வருஷத்துக்கு மேலே இருக்கும் கம்பல்சரி. ஓகே, இப்போ ஏன் அவருக்கே அந்த வயசு ஆகி போச்சுன்னும் போது அவருக்கு, இது அவர் தான் இந்த வீட்டோட மூத்தவர் இப்போதைக்கு, அதனால் அவருக்கு தெரியும். அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. ஆக்சுவலி பிளாக் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் அண்ட் வி ஆர் கோயிங் டு அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இந்த வீட்டோட ரெண்டு ஸ்பெஷாலிட்டி சொன்னேன். ஒன்று வந்து கல்யாண கொட்டகை அண்ட் சுரங்க வீடுன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இதுதான் கல்யாண கொட்டகை. அப்படியே தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வீட்டுக்குள்ளே ஃபங்க்ஷன் நடக்கிறனால. ஸோ இங்கே தான் ஆக்சுவலி மேரேஜ்லாம் நடந்திருக்கு. பிரதர்ஸ்காக இருந்தாலும் சரி எல்லாருக்கும். அண்டு ஈவன் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா விமலோட கல்யாணம் இந்த இடத்துல தான் நடக்கும். அந்த சீர் சன்னத்தின்னு சொல்லுவாங்க, அந்த சீர் சன்னத்திலாம் அந்த ஹால் வீட் ரூமில் தான் வைப்பாங்க. அண்டு இந்த மேலே இருக்க பால்கனி, ஸோ மண்டபத்தில் நம்ம எப்படி மேலேருந்து பார்ப்போமோ அந்த மாதிரி. அண்ட் சேம் ரெண்டு சைடு இருக்குது. அண்ட் மேலே சர்க்கிள் இருக்கும், கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் இருக்குது. அண்ட் அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபங்க்ஷன் டைத்தில் படுத்துக்கலாம். அண்ட் மற்ற இதர விஷயங்களுக்கும் அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வண்டி 20% தான் இந்த வீட்டை நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் பல விஷயத்துக்கு பின்னாடி போகிறது கவர் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் கோ. இந்த வீட்டோட ஃபவுண்டர் அவர் வந்து எங்கள் பாட்டையா, மீன்ஸ் இப்போ நாங்கள் வந்து 4வது ஜென்ரேஷன். எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, அவருக்கு அப்பா, அவர் தான் அந்த வீட்டை கட்டினார். ஸோ அவர் வந்து ஒரு ஜமீன்தார் மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்தவர். இப்போ அவர் யார் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அவர் இல்லை அப்படின்னா இப்போ இந்த வீடு இல்லை, இங்கே நாங்கள் யாருமே இல்லை. இவன் என் தம்பி, பேர் வசந்த். என் பின்னாடி வந்து என் டார்லிங் நிற்கிறார், பிருந்தாக்குட்டி. ஸோ நம்ம வாங்க அவரை பார்ப்போம். உட்காந்துருக்கிறது வந்து ஆக்சுவலி மான்தோல். இப்போ இல்லை அந்த மான்தோல், ஐ திங்க் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஸோ இவங்க தான் இந்த வீடை கட்டினார். இவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அண்ட் இந்த கல்யாண கோட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ரூம் இருக்கும். தம்பி கல்யாண கோட்டில் அப்படியே திருப்பி காட்டு. இந்த கல்யாண கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்கும். 1, 2, 3, 4 ரூம் இருக்கும். பேசும்போது நிறையா நாய்ஸ் வரும், எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எங்கள் சித்திங்க சமயக்காரங்க எல்லோரும் கத்துவாங்க. அதையும் மீறி நான் முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக பேசுகிறேன். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீட்டோட ஃபவுண்டர் இவருன்னு சொல்லிட்டேன். இந்த வீடு வந்து எங்களுக்காக ஆக்சுவலி அவர் கட்டலை, அவரோட 3 பசங்களுக்காக கட்டினார். அதாவது எங்கள் தாத்தைங்க, அவங்களுக்கு 7 பசங்க, அதாவது எங்கள் அப்பைங்க, மீன்ஸ் அப்புறம் இவங்கெல்லாம் எங்கள் சித்தி. ஸோ இந்த வீட்டோட இப்போ மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58 பேர் இருக்கும் நாங்கள். இவங்களோட இந்த வீட்டில் லேடிஸ் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள சேர்த்தோம்னா, அவங்க கேரளாவில் நான் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 107 பேர்
எங்கள் குடும்ப உறுப்பினர் மட்டும் நாங்கள் விசேஷம் அப்படின்னா அவங்களுக்கு சொன்னாலே ஒரு 100-120 பேர் இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்து வெளியாள் அங்கே எல்லாம் சொல்ல வேண்டியதுருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டோட்டல் குரூப் ஆஃப் பீப்புள். இது 4 ரூம் வந்து என்னென்னா அவங்க வந்து சாமி ரூமாக அந்த காலத்தில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு ரூம். இது எப்படி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டு செலக்ட் பண்ணியதா என்ன சித்தப்பாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், இன்னொரு ஒரு ஃபேமிலி மூத்தவங்க ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது, நாங்கள் நடு ஃபேமிலி அண்ட் எங்கள் இளைய ஃபேமிலி அவங்களுக்கு ரெண்டு ரூம் இருக்கும். ஏன் ரெண்டு ரூம் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பஞ்ச் இருக்குது, ஏன்னா எங்கள் ரூமில் சரவணம் இருக்குது அவங்க ரூமில் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெண்டு ரூம், மூத்தவங்க ஃபேமிலிக்கு ஒன்று எங்கள் ஃபேமிலிக்கு ஒன்று. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த சுரங்க ரூம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த சுரங்கம், வாங்க போகலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அறை வீடு இருக்குன்னு, அதில் ஒரு ரெண்டு ரூமில் சுரங்கம் இருக்குன்னு. ஸோ எங்கள் அறை வீட்டுக்குள்ள இருக்க சுரங்கத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க போகலாம். இந்த டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீ கூட தான். நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே எல்லா மரமே தேக்கு மரம் மட்டும்தான், வேறு எந்த மரத்தையும் அவங்க யூஸ் பண்ணதில்லை. அண்ட் இது எங்கள் சாமி ரூம் அண்ட் ஓகே ஸ்மால் ரூம், இது அறை வீடுன்னு சொல்லுவோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு என்டர் டு சுரங்கம்.